ஹலோ எவ்விவன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வால்யூம் ஒன் எக்கனாமிக் சர்வேயோடைய பார்ட் ஒனில் செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம் ஓகேவா லாஸ்ட் வீடியோவில் என்ன கண்டினேஷனோட முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம லாக்டவுனை போய் ஒரு மூணு விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகியிருப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த மூணு மாடல்ஸ் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாடல்ஸ் மூணுடைய மொத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூணுடைய சேமான ஒரு காமனான விஷயம் வந்து லாக்டவுன் ஓகேவா ஸோ நம்ம லாக்டவுன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் லாக்டவுனோடய எஃபிகசி வந்து இந்தியாவில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ஃபாலோ பண்ணிப்போம் ஓகே அதனால் என்ன ஆகிருக்குன்னா கோவிட் நைன்டீனுடைய ட்ரான்ஸ்மிஷன் லெவல் வந்து கம்மியாக இருந்திருக்கும் ஓகேவா ஸோ அந்த ட்ரான்ஸ்மிஷன் லெவல் கம்மியான பீரியடில் அந்த டைம் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபைவ் டி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு ஓகே அந்த ஃபைவ் டி என்னன்னா டெஸ்ட் ஓகேவா கோவிட் நைன்டீன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது தென் ட்ராக் பண்ணுறது ஓகேவா யாருக்கெல்லாம் கோவிட் நைன்டீன் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணி அவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது ஓகேவா தென் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணுறது ஓகே தென் அனாலிசிஸ் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எந்த சிட்டிஸ்லாம் ஏர்லியராக லாக்டவுன் போட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய டிலேடு டைம் எதில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக் மார்ட்டாலிட்டி ரேட்டை அடைகிறதில் அவங்களுக்கான டைம் வந்து டிலே ஆகிருக்குது ஓகேவா இப்போ லாக்டவுன் நம்ம மே ஃபாலோ பண்ணதுனால இப்போ நம்மளுடைய கர்வ் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற கண்ட்ரீஸ் எந்த கண்ட்ரிலாம் ஏர்லி லாக்டவுன் ஃபாலோ பண்ணலாம் அவங்களுடைய மார்ட்டாலிட்டி ரேட் இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு ஓகேவா இந்த கர்வ் இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆச்சு பட் நம்ம லாக்டவுன் ஃபாலோ பண்ணுனதுனால நம்மளோட கர்வ் இந்த மாதிரி ஃப்ளாட்டானா இருந்திருக்கும் ஓகேவா அப்புறமேட்டு நம்மளுடைய மேக்னிடியூட் ஆஃப் பீக் மார்டாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமாட்டா மார்ட்டாலிட்டி பேர்டன் அப்படிங்கிறதுவும் கம்மியாக இருக்குது ஓகேவா டோட்டல் மார்ட்டாலிட்டி பேர்டனும் நம்மளுக்கு யாரெல்லாம் ஏர்லி லாக்டவுன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கு ஓகே மார்டாலிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெத் அப்படின்னு அர்த்தம் ஓகே தென் எந்தெந்த சிட்டிஸ்லாம் இன்டென்ஸான லாக்டவுன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கும் அவங்களோட டோட்டல் மார்ட்டாலிட்டி ரேட்டில் டிக்ரீஸ் இருந்திருக்கு ஓகே பட் எந்த சிட்டிஸ்லாம் இயர்லியராக மல்டிபிள் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பீக் டெத்ரேட் வந்து எவ்வளோன்னு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்திருக்குது அது வந்து எதைவிட கம்மி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யார் வந்து அதிகமான லாக்டவுன் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலையோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது இது கம்மி அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஓகே தென் யாரெல்லாம் ஒரு மூணு காம்போ சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதாவது ஃபேஸ் மாஸ்க் தென் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் தென் ஹேண்ட் வாஷிங் இந்த மாதிரி மூணு காம்போ சேர்ந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ரிசல்ட் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணுறத விட இந்த மூணு இதையும் சேர்த்து யூஸ் பண்ணுறதோட காம்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறமா எந்தெந்த சிட்டிஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஓகேவா இந்தியா என்ன ஃபாலோ பண்ணிப்போன்னா ஏர்லியான ப்ளஸ் அக்ரெசிவான நம்ம ஒரு லாக்டவுன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகே அதனால என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்மளுடைய எக்கனாமி வந்து ரொம்ப கம்மியாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நம்ம எக்கனாமி வந்து பேண்டமிக்கு அப்புறமா ரிலேட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே தென் ஒவ்வொரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரெஞ்சன்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராக்கர் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகே அது என்ன ட்ராக்கர்னு பார்த்துட்டிங்கன்னா ஓஎக்ஸ் ஓகேவா அது என்னன்னா இது ஒரு ஆக்ஸ்ஃபர்ட் கோவிட் நைன்டீன் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ட்ராக்கர் ஓகேவா இந்த ட்ராக்கர் வந்து எந்தெந்த கவர்மெண்ட்லாம் கோவிட் நைன்டீனுக்கு எந்தெந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்கங்கிறத ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஹண்ட்ரட் தான் ஹையஸ்ட் மார்க் ஓகேவா இந்தியாவுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிருக்குது அதாவது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கிடச்சிருக்குது ஏன்னா நம்ம ஃபார்ட்டி டேஸ் ஓகேவா ஃப்ரம் மார்ச்சில் இருந்து ஏர்லி மே வரைக்கும் ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகேவா ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆனது இயர்லியாகவே ஃபாலோ பண்ணிருப்போம் அப்போ நம்ம கோவிட் நைன்டீன் கேஸ் எவ்வளோ இருந்துருக்குன்னா ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஸ் தான் இருந்திருக்கும் பட் நம்ம வந்து சீக்கிரமாகவே லாக்டவுன் வந்து வச்சிருப்போம் பட் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் யுஎஸோடைய ஒரு நாள் கேஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னா ஒன் லேக் கேஸ் இருந்திருக்கும் பட் அவங்க வந்து அரவுண்டு செவன்ட்டி டூ தான் என்ன ஆகிருப்பாங்கன்னா இந்த மாதிரி லாக்டவுன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேவா இந்த செவன்ட்டி டூ அப்படிங்கிறது இவங்களுடைய இந்த நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிடச்சிருக்கலாம் அந்த மாதிரி இவங்களுக்கு செவன்ட்டி டூ மார்க்ஸ் தான் கிடச்சிருக்குது ஓகேவா ஏன்னா ஒன் லேக் கேஸ் இருக்கும்போதே இவங்களுடைய லாக்டவுன் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸ்னிஜன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் ஓகே தென் லாக்டவுனோட ஃபிக்கசியோடய இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோஸ்டான இயர்லி ப்ளஸ் ஸ்ட்ரிஞ்சென்ட் லாக்டவுன் ஃபாலோ பண்ணனதுனால இந்தியாவுடைய டெய்லி நியூ கேசஸில் நம்ம வந்து டிக்ளைன் டிக்ளைனான ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஓகே இப்போ வந்து அந்த கேர் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றாங்க தென் நம்மளுக்கு கேஸ் பர்டாலிட்டி ரேஷியோவும் லோயஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றாங்க ஓகே கேஸ் பெட்டாலிட்டி ரேஷியோனால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ நூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதில் டுவெண்ட்டி பேர் இறந்துட்டாங்கன்னா அப்போ கேஸ் பெட்டாலிட்டி ரேஷியோ ரேட் எவ்வளோன்னா ட்வெண்ட்டி ஓகேவா ட்வெண்ட்டி பெர்சன்டேஜ் ஓகே தென் இந்த மாதிரி கேஸ் பெட்டாலிட்டி ரேட் வந்து நம்ம அதிகமான லாக்டவுன் ஃபாலோ பண்ணினதுனால கம்மியாக இருக்குதுன்றாங்க ஈவன் இந்தியா வந்து டோட்டல் கேஸில் செகண்ட் ப்ளேஸில் இருந்தால் கூட இந்த லாக்டவுனால் நம்மளுக்கு சிஎஃப்ஆர் ரேட் வந்து கம்மியாக இருக்குதுன்றாங்க ஓகே தென் இப்படி நம்மளோட கேஸ் வந்து டெய்லி குறைஞ்சிட்டு இருக்கும்போது யுஎஸ்சில் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் கேஸ் வந்து புது கேஸ் வந்துட்டு இருந்துச்சாமா ஏன்னா வந்து ஸ்ட்ரிஞ்சன்சியான லாக்டவுன் வந்து ஃபாலோ பண்ணலை ஓகே தென் இந்தியா வெர்சஸ் கம்பேரபுள் கண்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த பேஸில் ஓகே என்னென்னா இந்தியாவுடைய ஓல்டேஜ் பாப்புலேஷன் வந்து சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஓகேவா நம்ம யங் பாப்புலேஷன் தான் அதிகம் பட் ஓல்டேஜ் பாப்புலேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அப்ராப்ரியேட்டான லெவலில் இருப்பாங்க ஓகேவா நம்மளோட இந்த ஏஜ் பாப்புலேஷனை மற்ற கண்ட்ரீஸ் லைக் மெக்சிகோ இந்தோனேஷியா ஸ்பெயின் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா விச் மீன்ஸ் இந்தியா வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் லைஃப்ஸை வந்து காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்றாங்க ஓகேவா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாகவே ஸ்ட்ரெஞ்சன்சி வந்து அதிகமாக லாக்டவுனில் ஃபாலோ பண்ணுனதுனால லெஸ் டெத்ஸ் வந்து நம்ம மீட் அவுட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா தென் இப்போ இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பீகார் உத்திரப்பிரதேஷ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிராவோடைய பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கம்மி தான் ஓகேவா நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம் அப்படின்னா பீகார்லேயும் உத்திரப்பிரதேஷ்லேன்னா அதிகமான டெத் கண்டிஷன் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அதிகமான நியூ கேஸஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம் ஆனால் நம்ம அப்படி யோசிச்சு வச்சதுக்கு தலகிலாம் நடந்திருக்கும் என்னென்னா மகாராஷ்டிரா தான் கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா பட் பீகாரும் உத்தரப்பிரதேஷும் அவங்களுக்கான பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருந்தாலுமே அவங்க அந்த நம்பர் ஆஃப் கேசஸ் அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா தென் டெத்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெத்தோட டேர்மில் பார்க்கும்போது கேரளா ஆந்திரப்பிரதேஷ் தெலங்கானா வந்து நல்லா எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து டெத் கேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே பட் சதன் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் டெத் டேமில் பார்த்துட்டோம்னா கேரளா ஆந்திரா தெலங்கானா இவங்க வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது இருந் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து கேஸ் அதிகமாக இருக்கும் பட் டெத் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓகே இது நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம் அப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து டெத் கேஸ்க்கு ரீசன் கிடையாது ஓகேவா இது நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகே தென் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபைவ் டி ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு நம்ம எப்படிலாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் டி ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெஸ்ட் ட்ராக் ட்ரேஸ் ரீ டெக்னாலஜி ஓகேவா நம்ம இப்போ கோவிட் பீரியடில் எல்லாருக்குமே தெரியும் டிஸ்ட்ரிக் எல்லாம் வந்து ஜோன் மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கலர் கொடுத்துருப்பாங்க க்ரீன் ஜோன் அப்படின்னா அங்கே வந்து அஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தென் எல்லோ ஜோன் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஓரளவு இருக்குதுன்றப்பாங்க ரெட் ஜோன்னா அங்கே கோவிட் நைன்டீன் இந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிக லெவலில் இருந்துருக்குது ஸோ அந்த இந்த ஏரியாவிலருந்து உள்ளேருந்து யார் வெளியில் வரக்கூடாது வெளியிலேருந்து யார் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல ஓகே தென் ஸ்பாட்ஸ் தென் கன்டைமெண்ட் ஜோன் இந்த மாதிரி நிறைய இதை ஐடென்டிஃபை பண்ணி எந்த பிளேஸ்லலாம் அதிகமான இந்த கேசஸ் பரவிட்டுருக்குதோ அந்த ஏரியாவிலேருந்து யாரும் வெளியில் வராத மாதிரி வேலையை யாருக்கும் வந்து பரவாத மாதிரி பார்த்துருந்துருப்பாங்க ஓகே தென் இந்தியா வந்து இந்த கர்வை ஃப்ளாட்டன் பண்ணுறதில் சக்ஸஸாக இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் நம்மளுடைய பீக் வந்து செப்டம்பரில் இருந்தால் கூட அந்த அப்போது வந்து நம்ம கர்வை வந்து ஃப்ளாட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே தென் அதர் தென் அர்ஜென்டா அர்ஜென்டினா இந்தியா தான் ஒன்லி கண்ட்ரி ஓகேவா என்னென்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் வேவ் கோவிட் நைன்டீன் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி எக்கனாமிக் சர்வே எழுதுனப்போ வந்து செகண்ட் வேவ் வரல பட் நவு வந்து செகண்ட் வேவ் வந்து வந்துருச்சு ஓகே தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் ஃபர்டாலிட்டி ரேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் கேஸ் இருந்தால் கூட செக் லோயஸ்ட் ஃபெர்டாலிட்டி ரேட் இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் வந்து ரெக்கவரி ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கவரி ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மோர்தன் நைன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே நம்மளோட யாருக்காச்சும் கோவிட் வந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து ரெக்கவர் ஆகியிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா மொத்தமாக இந்தியா வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஓகே நாட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஹெல்த் ஆஸ்பெக்டில் கோவிட் நைன்டீனை நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகே தென் இது என்னென்னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கோவிட் நைன்டீன் கூட எப்படி இருந்துச்சு ஒரு அவுட்லயர் அப்படி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களோட பீக் லெவல் போகிறதுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் தான் ஆகிச்சு ஓகேவா ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளேயே அவங்க வந்து பீக் லெவலுக்கு இந்த ஹையஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க பட் என்ன எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு இந்த பீக் லெவலுக்கு போக ஓகேவா ஸோ அப்போ நம்ம வந்து ஏன்னா லாக்டவுன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் செகண்ட் வேவ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூஎஸில் வந்து டூ பாயிண்ட் நைன் டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் விட இது வந்து அதிகமான ஃபெட்டாலிட்டிஸ் டெத்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது ஓகே ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் செகண்ட் வேவ்க்கு வந்து வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால செகண்ட் சான்ஸ் செகண்ட் வேவுக்கு சான்ஸ் வந்து லெஸ் தான் அப்படின்ட்டுருக்குறாங்க பட் நவு வந்து செகண்ட் வேவ் வந்திருக்கு ஓகேவா அதுக்கப்புறமேட்டு கர்வை ஃப்ளாட்டன் பண்ணுறது அது பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து நைன்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நியூ கேஸ் வந்து இருந்துச்சு ஓகே வேர்ல்டு லெவலில் பட் சாரி இந்தியா லெவலில் அப்போது நம்மளுக்கு வந்து ஆனால் ஃபெப் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த கேர்வை ஃப்ளாட் பண்ணி காமிச்சிட்டோம் ஓகேவா ஸோ நம்ம நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் ஸ்லோ டவுன் ஓகே இந்த கோவிடில் என்னென்ன மாதிரி எக்கனாமி இம்பேக்ட் ஆகிருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஹெவியாக வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா சர்வீஸ் செக்டர் ஓகே ஏன்னா சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறையா சம்பாதிக்க முடியும் இல்லையா ஏன்னா இப்போ ஹோல்சேல் ரீட்டைல் ட்ரேட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி தென் ஆர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இப்போ தேட்டர் அந்த மாதிரிலாம் எதுனாலுமே சர்வீஸ் செக்டர் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் தான் முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி அந்த மாதிரிலாம் ஓகே ஆனால் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இல்லாததுனால சர்வீஸ் செக்டர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னால் லாக்டவுனால் நம்மளால் யாரையும் யாரையும் மீட் அவுட் பண்ணிக்க முடியல ஓகே தென் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கான்ட்ராக்ஷன் யாருக்கு நடந்திருக்குதுன்னா சர்வீஸ் செக்டருக்கு தான் நடந்திருக்குது ஓகேவா சர்வீஸ் செக்டர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் தென் இன்கம் இந்த ரெண்டுலேயும் சிக்னிஃபிகண்ட்லி ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த கோவிட் நைன்டீனால் இந்த சர்வீஸ் செக்டரில் உள்ளவங்களுடைய லைவ்லிஹுட் வந்து அதிகமான அளவில் இம்பேக்ட் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது என்னென்னா சப்ளை ஷாக் இருந்திருக்குது டிமாண்ட் ஷாக் இருந்திருக்குது அப்படின்றாங்க ஓகே இது எப்படி சொல்றாங்கன்னா இப்போது சப்ளை சைடு அப்படிங்கிறது வந்து நம்ம லாக்டவுனால் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து மூடி இருந்திருக்கு அதனால அங்கே வந்து எதுவுமே ப்ரொடக்ஷன் நடக்கலை ஸோ அப்போ அங்கே வந்து சப்ளை செயின் வந்து ப்ரோக் ஆகிருக்குது ஓகே இது வந்து சப்ளை சைட் ஷாக் ஓகே அதே டிமாண்ட் சைட் ஷாக்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லாக்டவுன் சரியா ஸோ நம்ம யாருமே ஒர்க் போகல அப்போ நம்மக்கிட்ட கிட்ட ஜாப் லாஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்கமே இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ எல்லாரும் எல்லாேருக்கும் வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குனே கொஞ்சம் காசு தான் இருக்குது ஆனால் அந்த கொஞ்சம் காசையும் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிகாஷ்னரி எண்ணத்தோட மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து அதிகமான அதிகமாக தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்குதுன்னா சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா இப்போ கவர்மெண்ட் வந்து டிமான் சைட் ஷாக்கு வந்து என்ன கொடுக்கணும் எல்லாருக்கும் மணி கொடுக்கணும் ஏன் வந்து அந்த இனிஷியல் டைம்ல டைரக்டான பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட மணி அவங்க கொடுத்துருந்தாலுமே கவர்மெண்ட் கொடுத்துருந்தாலுமே நம்ம எங்கே போவோம் மார்க்கெட்டுக்கு தான் போவோம் இல்லையா அந்த சப்ளை சைடுக்கு தான் போவோம் பட் சப்ளை சைடே வந்து லாக்டவுனில் கூட்டி கிடக்குது அப்போ இவங்க வந்து எந்த மெட்டீரியல் கொடுப்பாங்க கொடுக்க முடியாததில்ல அப்போ மணி வந்து அதிகமாக இருக்கும் பட் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபுளாக இருக்காது அந்த டேர்ம் என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்க ஓகேவா இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா எப்போ வந்து ஒரு கம்மியான அளவு மணி அதிகமான அளவு சாரி ஒரு அதிகமான அளவு மணி வந்து கம்மியான பொருட்களை துறத்துதோ அதை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படிமோ ஓகே ஸோ இன்ஃப்ளேஷன் கண்டிஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ளை சைடு ஷாக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தான் கிராஜுவலாக டிமாண்ட் சைடு வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஓகே அதுதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க லாக்டவுனால் லோக்கல் ரீஜனல் அண்ட் குளோபல் லெவலில் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருச்சு அப்போ நான் எக்கனாமி வந்து ஹிட் ஆயிருச்சு சப்ளையில் ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சப்ளை ஷாக் வந்து வந்திருக்கு ஓகேவா அது வந்து சப்ளை ஷாக் வந்து எதில் போய் முடிஞ்சதுன்னா டிமாண்ட் ஷாக்கில் போய் முடிஞ்சது ஏன்னா டிஸ்ட்ரப்ஷன் வந்து லோபர் லேபர் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஹவுஸ்ஹோல்ட் இன்கம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது அப்புறம் எல்லாரும் பிரிகா ப்ரிக்காஷ்னரி மோட்டிவோட சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ அது வந்து இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க தென் டேரெக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கவர்மெண்ட் ஏன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஓகே ஏன்னா லாக்டவுனோட அன்சர்டனிட்டி எவ்வளோ நாள் அந்த லாக்டவுன் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறமா டைரெக்டான கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதை எவ்வளோத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு அன்கிளியரான ஒரு விஷயம் அதனால் வந்து நாங்கள் டேரெக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலை அப்படின்றாங்க ஓகே ஏன்னா யூஎஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காசு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அவங்களோட சிட்டிசனுக்கு டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெசிபியன்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க வேல்யூபிளான ஐட்டம்ஸ் அதாவது அவங்களுடைய எசன்ஷியலான ஃபுட் அந்த மாதிரி இதுக்கு ஓகே மற்ற தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை சேவ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு ஜாப் இல்லை தென் அவங்களுக்கு இன்கம் இல்லாமல் போயிடுச்சு தென் அவங்களோட ஹெல்த் ரீசன்ஸ் இதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சென்டேஜ் சேவ் பண்ணிப்பாங்க மிச்சம் ஃபிஃப்டி டூ பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வச்சு அவங்க வாங்கின சொந்த கடனை வந்து அடைச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து எந்த இன்டென்ஷனுக்காக இந்த மணி கொடுத்தாங்களோ அந்த இன்டென்ஷன் வந்து இங்கே நடக்கலை தானே ஸோ அதனால தான் நாங்கள் வந்து டேரெக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கல ஃபஸ்ட்டு வந்து சப்ளை சைடில் உள்ள ஷாக்கை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் டிமாண்ட் சைடில் உள்ள ஷாக்கை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ என்னென்ன மாதிரி டிமாண்ட்ஸ் வந்து ரிஃபார் ரிஃபார்ம் வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்க கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் ஓகே ஃபஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இயரில் குவார்ட்டர் ஒன் குவாட்டர் டூ ஓகேவா ஒரு குவார்ட்டருங்கிறது த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஸோ அப்போ ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஓகேவா ஏப்ரல் மே ஜூன் ஜூன் வரைக்கும் ஃபஸ்ட் குவார்டர் தென் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் செகண்ட் குவார்ட்டர் ஓகேவா அப்போ வந்து ஆத்மநிர்பர் பாரத் ஒன் பாயிண்ட் ஓ ஒன் அப்படிங்கிற ஒன் பாயிண்ட் ஜீரோங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா அது என்னன்னா அந்த டைமில் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது கோவிட் டைம் ஓகேவா ஸோ வந்து கவர்ன்கிட்டயே மணி வந்து அவ்வளோவா இருந்துருக்காது அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேரெக்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குதுல அந்த ஃபண்ட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவையோ ஃபஸ்ட்டு எசன்ஷியல் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அதுக்கு கீழே ஃபுட் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணியிருப்பாங்க ஓகே அதாவது பிடிஎஸ் பிடிஎஸ்னால் ரேஷன் ஷாப் ஓகேவா ரேஷன் ஷாப் மூலமாக தென் டைரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரூ வீடோ பென்ஷனர்ஸ் தென் விமன் இவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கெலாம் தேவை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா அடிஷ்னல் ஃபண்ட் வந்து யாருக்கும் கொடுத்துருப்பாங்கன்னா என்ஜின் ரேகா நம்மளுடைய நூறு நாள் வேலை கிராமப்புற விலை வேலை திட்டம் இருக்குங்களா அதுக்கு கொடுத்துருப்பாங்க தென் வந்து டெப் மொரட்டோரியா கொடுத்துருவாங்க டெப் மொரட்டோரியா என்னன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா என்னன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு லோனுக்காக எடுத்துருக்குறோம் இன்ட்ரெஸ்ட் கெட்டுறோம் அப்படின்னா அந்த கோவிட் பீரியடில் உள்ள அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து லோன் கட்ட வேண்டாம் அப்படின் அதுதான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டெப் மொரட்டோரியா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா லிக்விடிட்டி சப்போர்ட் ஃபார் பிஸ்னஸ் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லிக்யூரிட்டி சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஏன்னா சப்ளை சைடில் உள்ள ஷாக் எடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா அதனால கொடுத்துருப்பாங்க ஓகே அப்போ சிம்பிளாக ஆத்மநிர்பார் பாரத் அபியான் ஒன் பாயிண்ட் ஜீரோவுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெல்னரபிள் ப்ளஸ் எம்எஸ்எம்இ ஓகேவா இவங்க ரெண்டு பேருக்கும் சஸ்டைனபுளான டெவலப்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இவங்களுடைய எய்ம் ஓகேவா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிமாண்ட் சைடில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சப்ளை சைட் மெஷரில் வந்து எப்படி நம்ம அந்த சோக்கை எடுக்கிறது அதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி டிமாண்ட் சைடே வந்து ப்ராப்ளமாக இருக்கும்போது சப்ளை சைடில் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்ம வந்து பிரேக்கில் மிதிச்சிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டரை ரொம்ப ஸ்பீடாக கொடுக்கறதுக்கு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகே தென் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் த்ரீயில் அதாவது அக்டோபர் டு டிசம்பரில் ஆத்ம நிர்பார் பாரத் டூ பாயிண்ட் ஓ ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஓ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குவார்ட்டர் ஒன் குவார்ட்டர் டூவில் வந்து சப்ளை சைடில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து டிமாண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லாக்டவுனை வந்து ஈஸி பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தியிருப்பாங்க தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சம்ஷன் அதில் வந்து டிமாண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா டூ பாயிண்ட் ஓ டூ த்ரீ பாயிண்ட் ஓ அதில் ஓகே தென் வந்து டிமாண்டை வந்து ஸ்டிமுலஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா எப்போ வந்து எக்கனாமியால் டிமாண்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியுமோ சப்ளை செய்யனாவில் அப்போ வந்து டவுனை வந்து ஈஸி பண்ணி விட்ருப்பாங்க ஓகேவா அப்புறமேட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் இன் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரோட்ஸ் தென் வந்து ஹாஸ்பிட்டல் பில் பண்ணுறது தென் பிரிட்ஜ் பில் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசட் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த குவாடர் ஃப்ரீலில் ஆத்ம நிர்பார் பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க தென் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா கரண்ட் அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட்டோடைய டே டு டே லைஃப்பில் வந்து என்னென்ன மாதிரி விஷயத்தில் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த க்ரீன் கலரில் இருக்கல இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா இதை வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த பீரியட்லெலாம் கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க அக்டோபரில் வந்து அதிகம் பண்ணியிருப்பாங்க நவம்பரில் அதை விட அதிகமாக பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதாவது கிராஜுவலாக லாக்டவுன் எடுத்து போது இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம் பண்ணியிருப்பாங்க அப்புறமா இது வந்து சேவிங்ஸோட ட்ரெண்ட் பற்றி கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீப்புள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மணியெல்லாம் போய் சேவ் பண்ணி தானே வச்சாங்க ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய சேவிங்ஸில் அதிகமான ட்ரெண்டு காணப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஏப்ரலுக்கு அப்புறம் அது அப்படியே தளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இனிஷியலி சேவிங்ஸ் வந்து அப் அதுக்கப்புறமா கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து கோயிங் அப் அப்படின்றாங்க இது வந்து நார்மலாக இருக்கிற டைமில் வந்து இது இது வந்து கோவிட் டைமில் ஃபஸ்ட் இனிஷியலாக ஜன்தன் அக்கௌண்ட்டில் மணி அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா நார்மலாக கிராஜுவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது என்னென்னா கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி வந்து அண்டர் ஹீட்டிங்கில் இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படின்றாங்க ஓகேவா இப்போது எக்கனாமிக் அண்டர் ஹீட்டிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு க்ரைசிஸ் இப்போ ஆயில் கிரைசிஸ் இல்லைனா வார் கிரைசிஸ் வச்சுனா டிமாண்டில் வந்து ஷாக் ஏற்படும் இல்லைனா சப்ளை சைடில் வந்து ஷாக் ஏற்படும் எப்போது வந்து டிமாண்ட் சைடும் வந்து லேக்காக இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் சப்ளை செயின்ஸும் டிஸ்டர்ப் ஆகியிருக்குது அப்படின்னுங்க தான் அதனால் என்ன ஆகும்னா லார்ஜ் ஸ்கேல் கார்ப்பரேட்டில் வந்து டிஸ்ட்ரெஸ் லெவல் ஏற்படும் ஓகேவா அதனால் என்ன ஆகுனா எக்கனாமி வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அந்த கண்டிஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் அண்டர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இந்த எக்கனாமிக் அண்டர் ஹீட்டிங்கால் என்ன ஆகும்னா ரன்அவே இன்ஃப்ளேஷன் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டிமாண்ட் சைடில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாம பண்ணிடாமல் சப்ளை சைடில் போய் இன் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஓகேவா ஏன்னா இப்போ பீப்புள் டிமாண்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில்னா மார்க்கெட் வந்து ரெடியாக இருக்கணும் இவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன் எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம டிமாண்ட் சைடை வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அத் ஆத்மநிர்தார் பாரத் அபியான் அந்த மிஷனுக்கு கீழே சப்ளை சைட் மெஷர்ஸில் வந்து நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றாங்க ஓகே தென் இந்தியா வந்து இந்தியா மட்டும்தான் ஒன்லி கண்ட்ரி ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை சைடில் ஓகேவா நாட் டிமாண்ட் சைட் சப்ளை சைடில் பேண்டமிக்கோட இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம இந்தியா தான் இந்த இந்த டைப்பில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஓகே அப்புறம் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நிறைய செக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் எக்கனாமிக் பவர் அந்த மாதிரி நிறைய இதில் கொண்டு வந்திருப்பாங்க அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரி நம்ம கொண்டு வந்திருந்திருப்போம்னா ஒரு மூணு ஆக்ட் கொண்டு வந்துருப்போம் ஓகே ஒன்று வந்து ஃபார்மஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தென் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தென் எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து நேரடியாகவே போய் ட்ரேட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதாவது மிடில் மேனுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தென் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மினிமமான ப்ரைஸ் அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே தென் வந்து தேர்ட் என்னென்னா எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட்னா கவர்மெண்ட் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கமாடிட்டீஸ் எல்லாம் நம்ம வந்து பதுக்கக்கூடாது ஓகேவா ஹோடிங் பண்ணக்கூடாது ஏன்னா இதெல்லாம் பேண்டமிக் அப்போ எசென்சியல் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம ஹோட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ கோவிட் அப்போ எதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா ஈவன் மாஸ்க்கு கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதனால் மாஸ்க் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி எசென்ஷியலான ஐட்டம்ஸ்லாம் இந்த ஆக்ட்டு கீழே வச்சிருப்பாங்க தென் எம்எஸ்எம்இல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஸ்எம்ஐக்கான ஒரு புது டெஃபினேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாரையும் கவர் பண்ணி தான் புது டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க தென் மேனுஃபேக்சரிங் தென் சர்வீஸ் எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான செப்பரேஷன் இருக்கும் அது வந்து இந்த கோவிட் டைமில் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஓகே தென் லேபர் லாஸ் இருக்குது இல்லை லேபர் கோட்ஸ் நிறைய லேபர் லாஸ் இருக்குது மோர் தென் நைன் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குது ஓகே ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு லேபர் கீழே கொண்டு வந்திருப்பாங்க ஒன்று வந்து வேஜ் கோட் தென் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோட் ஆன் ஆக்யுபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தென் சோஷியல் செக்யூரிட்டி கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகே இது என்னென்னா அங்கே ஒர்க் பண்ணுற விமென்க்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம என்ஷோர் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் வந்து ஹாலிடேஸ் லீவ் ஒரு நாள் லீவோட உங்களுக்கு வந்து சம்பளத்தோட லீவ் கொடுக்கணும் அந்த மாதிரி தென் எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது தென் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய ரெஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா தென் பிபிஓவில் வந்து அதோட நாம்ஸை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தென் ஒர்க் ஃப்ரம் எனிவேர் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த பிபிஓ செக்டரில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும் பட் அதை வந்து ரிமூவ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே தென் பவரில் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு டிஸ்கம் டிஸ்கம் இருக்குது ஓகேவா டிஸ்கம் உடைய பவர் சப்ளை என்ன பவர் அவங்களோட ஒயரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கான பீப்புள் கிட்ட போய் நம்ம கன்சூமர் மேலே பேர்டன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொ கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் க்ராஸ் சப்சிடிஸில் ப்ரோக்ரஸிவான ரிடக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அப்புறம் யூனியன் டெரிட்டரியில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்கல்ல அதை வந்து பிரைவேடைசேஷன் பண்ணிப்பாங்க ஓகே தென் பிஎஸ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்யூஸ் வந்து ஒன்லி ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் ஓகேவா இதில் வந்து நான் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரில் மட்டும் பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க ஓகே தென் மினரல் செக்டர் எடுத்துகிட்டிங்கன்னா கேப்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க கேப்டிவ் மைனிங்னா என்னென்னா இப்போ என்கிட்ட ஒரு மைனிங் இருக்குது அப்படின்னா அந்த மைனிங்லேருந்து கோல் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை என்னோட ஃபேக்ட்ரிக்கே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மைனிங்கை கேப்டிவ் மைனிங் வாங்க ஓகேவா அந்த கேப்டிவ் மைனிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எக்ஸஸாக இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி வந்து நம்மளால் வெளியில் வந்து விற்க முடியாது ஓகேவா பட் இப்போ வந்து அதில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து நம்மளால் கேப்டி மைனிங்லேருந்து வர்ற எலக்ட்ரிசிட்டியை கூட வேற இதுக்கு விற்க முடியும் ஓகேவா தென் மைனிங் பிளாக்ஸோடைய ஆக்ஷனில் டிரான்ஸ்பரன்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா தென் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல்ஸில் நிறையா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே ஒரு டென் ஐடென்டிஃபைடு செக்டார் செலக்ட் பண்ணி இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறமா ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் கொடுப்பாங்க அப்புறமா நேஷனல் ஜிஐஎஸ் எனப்பில் லேண்ட் பேங்க் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா தென் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸ்லேயும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து சேட்டிலட்டில் அலோவ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா என்னென்னா லான்ச் தென் வந்து ஸ்பேஸ் பேஸ்டு சர்வீஸ் இதுக்காக ப்ரைவேட் கம்பெனியை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க ப்ரைவேட் செக்டர்ஸை அப்புறம் ஜியோ ஸ்பேஷியல் பாலிசி அதை வந்து லிபரலைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெக் என்டர்பிரர்ஷிப் இருப்பாங்களே ஸோ அந்த டெக் என்டர்பிரினருக்கு வந்து ரிமோட் சென்சிங் டேட்டா அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேட்டாஸை வந்து இந்த டேட்டா பாலிசியை தளர்த்தியிருப்பாங்க ஓகே தென் டிஃபென்ஸில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டில் அந்த போர்டை கார்பர்டைசேஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா கார்பரேட்டைசேஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு எஃப்டிஐ லிமிட் இருக்குதுல்ல அதை வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஆட்டோமேட்டிக் ரூட் வழியே அலோவ் பண்ணியிருப்பாங்க மோ அப் டு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம எஃப்டிஐ வந்து இந்த இதில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகே தென் வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து டைம் பவுண்டில் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஏன்னா இப்போ சில நம்மளுக்கு Defense procurement process ப்ராசஸ்க்கு சில டைம் ஆகும் ஓகேவா ரொம்ப நாள் ஆகும் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் தேவையான டைமில் அது நடக்காது ஸோ அதுமேல் இருந்து டைம் பவுண்டாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க ஓகே தென் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா நிறையா ஸ்கீம்ஸ் மூலமாக தென் வந்து வயபிலிட்டிக் கேப் ஃபண்டிங் ஸ்கீம்ஸ் அது வழியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க ஓகேவா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி அதன் மூலமாக சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேவா அதுதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஸ்கீம் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க தென் இது ஆக்சுவலி டிஃபன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறம் வந்து இது நம்மளுடைய ரெக்கவரி ரேட் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா என்னென்னா மற்ற கண்ட்ரீஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருப்பாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய எக்கனாமி இப்போ வந்து பேண்டமிக் இல்லை அப்படின்னா இந்த டாட்டர் லைன் இருக்கல இது வந்து நம்மளோட நார்மல் எக்கனாமி ஓகேவா பேண்டமிக் வந்ததுனால நம்மளோட எக்கனாமி ரொம்ப சரிஞ்சிருச்சு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் வந்து அவங்களோட எக்கனாமியில் கம்மியாக இருப்பாங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த பேண்டமிக் அப்புறம் போஸ்ட் பேண்டமிக்கில் இவங்க ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் மூலமாக வளர்ந்துருவாங்க ஓகேவா நம்ம வந்து லெவன் பா லெவன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல அந்த ரேட்டில் நம்ம வளருவோம் ஓகேவா இதுதான் வந்து வி ஷேப்டு காவ் நம்ம நிறையா டைம் நியூஸில் பார்த்துருப்போம்ல இதான் வி ஷேப்டு காவ் அதாவது என்னென்னா இப்போ மற்ற கண்ட்ரிஸ் வந்து இப்படி இருக்க இப்படி இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான லெவலில் போய்ட்டு மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜில் போயிட்டு ஈவன் ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ்னால் கூட நம்மளுக்கு வந்து அது ஒரு வளர்ச்சி தான் இல்லையா ஸோ வி ஷேப்டு எக்கனாமி ரெக்கவரி வந்து நம்ம போஸ்ட் பேண்டமிக்கில் வந்து வந்தோம் அப்படின்னு இந்த இதில் மேப்பில் காமிச்சிருக்கிறாங்க ஓகே தென் ஸ்ட்ரேட் வைடு ஸ்டெண்டென்சி இண்டெக்ஸ் ஓகேவா இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் ஹையான ஃப்ரீக்குவென்சி இண்டிகேட்டர்ஸ் வந்து லாக்டவுன் அப்போ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தென் அதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து அக்ராஸ் தி இந்தியா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இது கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இந்த ஸ்டேட் வைடு ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸ் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவான ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் தென் சேஞ்ச் இன் ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸ் ஓகே வந்து ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நெகட்டிவான ரிலேஷன்ஷிப் இருக்குது அதாவது இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் ஏதாவது சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேஞ்ச் இன் ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸ் வந்து கம்மியாகும் ஓகேவா ஸோ இந்த லாக்டவுன் வந்து நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு இதில் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா தென் இதே மாதிரி பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்கு எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸ் ப்ளஸ் க்ரோத் இன் ஈச் ஆஃப் த எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஓகேவா எக்கனாமிக் இண்டிகேட்டருங்கிறது ஹெல்த் எஜுகேஷன் அந்த மாதிரி எதாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரையும் தனித்தனியாக இண்டிகேட்டரை எடுத்து பார்க்கும்போது அதோட க்ரோத்தும் சேஞ்ச் இன் ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸும் பாசிட்டிவாக ரிலேஷன்ஷிப் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியலாக நம்ம ஸ்ட்ரிஞ்சண்டான லாக்டவுன் ஃபாலோ பண்ணினது நம்மளோட வி ஷேப்டு ரெக்கவரி வந்து எல்லா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது இந்த ஸ்ட்ரிஞ்சன்சி லாக்டவுன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது அப்படின்றாங்க ஓகேவா இதோட ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம் இனிஷியல் ஸ்டேஜில் எந்த கண்ட்ரீஸ்லாம் அதிக லாக்டவுன் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களோட எக்கனாமி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டாக ஹிட் ஆனால் கூட லாஸ்ட் போஸ்ட் அப்புறம் வந்து அவங்களோட எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது க்ரோத் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஸ்ட்ரென்ட்ஜி இண்டெக்ஸ்க்கும் அப்புறம் வந்து குரோத் இன் ஈச் ஆஃப் தி எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஓகே ஒவ்வொரு எக்கனாமிக் இண்டிகேட்டர்லேயும் க்ரோத் வரதுக்கும் ரெண்டுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன்னில் வந்து முடிக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்ட் ஒன் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் இதோட கண்டினியூஷன் பார்ட் டூ வந்து எக்கனாமிக் வால்யூம் ஒன்னுடைய பார்ட் டூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ